எல்லோருக்கும் வணக்கம். இவர்களே, அவர்களே, இப்படிப்பட்டவர்களே அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இங்கே வந்து பேசின அத்தனை பேரும் ஹாஃப் வேல் ஆரம்பிச்சிங்க. அதுவே புதுமை, அதுவே பிரமாதம். ரொம்ப பிடிச்சது எனக்கு அதுவே. அதாவது ஐ திங்க் இந்த படம் வந்து பாலாஜி என்கிட்ட கதையை எதுவும் சொன்னதில்லை, பட் இருந்தால் கூட ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சைக்காலஜி பற்றி பேசுகிறீங்க, அவ்வளோ பேரும். அந்த பாதிப்பு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய அந்த கதையோட அந்த இது வந்து அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப அழகாக வாழ்க்கையோட சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் பலதை பார்த்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அத்தனையுமே வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய வளர்ச்சியில் நடந்த அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா என்னை பாலாஜிங்க கூப்பிட்டு டைரக்டராக தான் பேசணும், நீ மாமாவை பேசக்கூடாதுன்னு சொன்னதால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பெண்களும், அதாவது கதாநாயகி ஆகட்டும் அந்த இன்னொரு கதாநாயகிட்டும், எல்லாருமே தமிழில் பேசினாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அது கேட்க மாட்டோம் யூஸ்வலாக, எல்லோரும் தமிழில் பேசினாங்க. அதனால் அதை நான் பாராட்டுறேன். அப்புறம் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸையும் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வியப்போடு தான் பார்த்துட்ருக்கேன். அதில் ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஷியாம் அவர்களை, ஏன்னா ஹி வாஸ் டாக்கிங் அபவுட், ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னார். ஒரு படத்தால் ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த பாட்டை வந்து எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். உதய சார் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுடைய டிசிஷனுக்கு அந்த படம் வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்குன்னும் போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் திஸ் ஃப்ரம் அ மியூசிக் டைரக்டர். கிரேட், ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுடைய அதாவது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை மட்டும் பேசலை, அத்தனை டெக்னீஷியனும் உங்களுக்குள்ளே இருக்காம போல இருக்குது. ஒரு ரைட்டர், ரைட்டரை பற்றி பேசுகிறீங்க, டைரக்டரை பற்றி பேசுகிறீங்க, ஃபோட்டோகிராஃபியை பற்றி பேசுகிறீங்க, ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி பேசுகிறீங்க, எல்லாரையும் பற்றி பேசுகிறீங்க. ஸோ ஐ திங்க் ஏன்னா பிகாஸ் அது உங்களுக்கு இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன் பல லாங்குவேஜ் பண்ணுறதால அந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மலையாளம், கன்னடம், தெலுங்கு அதெல்லாம் பண்ணுறதால ஐ திங்க் யூ ஹவ் கான் டு இட். ரொம்ப அழகான வார்த்தை என்னென்னா, யார் ஹீரோ அப்படின்னு கேட்குறத விட என்ன கதை, யார் ரைட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப எழுந்து நின்று கை தட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உதய சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து எங்களுடைய கதையில் நாங்கள் ஹீரோவை தேடி போவோம். உண்மை அது. நான் கடைசி வரைக்கும் சின்னத்தம்பி ஷூட்டிங்கு பிரபு வரை வந்து நடிக்கிற வரைக்கும் பிரபுக்கு அது தெரியாது, என்ன லைன் கூட தெரியாது. அதே மாதிரி சத்யராஜ் சார்கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அவர் சில விஷயங்கள் கேட்பார். அந்த கேட்டவுடனே அது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னா அவர் மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு வருவார். ரஜினி சார் அதே மாதிரி தான். ஒன்ஸ் ரஜினி சார் கதை கேட்டுட்டாருன்னா அவர் குழந்தை தான், டைரக்டர் தான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அப்படி ஒரு அற்புதமான நடிகர்களோட நாங்கள்லாம் வந்து பயணித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆர்டிஸ்டோடலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணது. ஏன்னா விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி டைரக்டர், அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன். அவர் ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் எதுவுமே கேட்டதில்லை, என்ன சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னு போவார். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டிஸ்டோட நாங்கள்லாம் வந்து வந்தது நினைக்கும் பொழுது ஐ திங்க் வி ஆர் கிஃப்டட் ஃபார் இட். பட் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி, ஏன்னா நான் முதல் படம் பன்னீர் புஷ்பங்களை அப்படியே பாலாஜி பேசுமே நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கு இப்படி தான், எங்களுக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, யார் கொடுக்குறான்னு தெரியாது, எப்படி அந்த படம் எடுத்தோன்னு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு 24 வயசு. எங்கள் அப்பா என்னை படத்துக்கு டைரெக்ஷனுக்கு வரவே கூடாதுன்னாரு. வேண்டவே வேண்டாம், டைரெக்ஷனுக்கு நான் வரல, ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி
ஒரு மிகப்பெரிய நடிகர்களோட ரொம்ப மரியாதையை என் காலத்தை தள்ளிட்டேன். இங்கே அது எனக்கு தெரியல எப்படி உனக்குன்னு, ஏன்னா சம்பளம் வர தெரியாது, நிரந்தர சம்பளம் கிடையாது, இது எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது, இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே முடியும், அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டான்னார். இருந்தாலும் நான் ஒரு தைரியமாக, இல்லை நான் இங்கே தான் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்தேன். பன்னீர் பூஷன் வந்து ஸ்ரீதர் சாரோட ஒரு ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பன்னீர் பூஷன் அவங்கள் படம் கங்கை அமரன்னா அந்த படத்துக்கு வந்து எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு என்னென்னமோ பண்ணி எப்படி அந்த படம் எடுத்தோம் எப்படி முடித்தோம்னு தெரியாது. ஒரு 21 டேஸில் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது, யாருமே நம்ம வந்து எப்படி இது முடிஞ்சதெல்லாம் தெரியாது. ஏன்னா எது போகுது, எது ஒரு படத்தில் என் பேர் வந்தால் போதும், பன்னீர் புஷ்பங்கள், பாரதி வாசு அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் என் பேர் வந்துடுச்சுப்பா போதும்ப்பா, எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் இப்போ இந்த படம் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் இப்படி 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 போய் அப்படி தான் எங்களுடைய பயணம் நடந்துச்சு. அதே மாதிரி பாலாஜிக்கும் அந்த விஷயம் இருக்குது, அதுக்காக தான் என்னை பற்றி அந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா அவங்க அப்பா மாதவன் உண்ணி வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், அப்போ நான் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன் நைட்டு, ஏன்னா பாலாஜி காலேஜில் நான் தான் சேர்த்தேன் கொண்டு போய் ஜேபிஆர் காலேஜில், அவன் நல்ல டைரக்டர் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன், பட் வெரி குட் ஸ்டூடெண்ட், எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்லா படிப்பான். நான் என்னென்னமோ கற்பனை பண்ணேன், அவன் அப்படி ஆகிடுவான் இப்படி ஆகிடுவான். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி அவன் டைரெக்ஷன் வர வாசு, எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ண. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்ன வளர், என்ன நீ ஏன் அப்படி சொல்கிற, இல்லைப்பாம்மா கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணுறேன், அப்படி ஏதாவது தப்பாச்சுன்னா நான் வேறு வேலைக்கு போயிடுவேன். இப்போ சொல்கிறேன் நீ வேறு வேலைக்கு போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன். ஏன்னா நான் இந்த படம் பார்க்கல, என் மகன் பார்த்துட்டான். ஒரு நாள் வந்து சொன்னான், நான் பாலாஜி படம் பார்த்தேன், அழுதுட்டேன், அவனை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னா, ஏன்னா அவன் அவங்க மறந்துட்டான், இவன் யார் என்றதெல்லாம் மறந்துட்டான், எனக்கு தெரியாது, அவன் பார்த்ததோ இவன் கூப்பிட்டதோ எனக்கு தெரியாது, அவன் பார்த்து என்கிட்ட சொன்னான். அப்போ நினைக்கும் போது நான் பெருமைப்பட்டேன், ஓகே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்னென்னா, எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு, பல பேர் எங்கள் வீட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா 100 பேர் இருப்பாங்க, அந்த 100 பேர் 5 பேர் தான் கெஸ்ட், மீதி 95 பேர் எங்கள் ஆளுங்க தான், அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு நிமிஷத்தை ஹலோ அப்படின்னு சொல்கிற பாலாஜியை நான் பார்த்துருக்கேன். இப்போ அவனே முன்னாடி நின்று எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் பேசுகிற அளவுக்கு ஒரு இயக்குனராக வளர்ந்ததை நினைக்கும் பொழுது, ஒரு தப்பாக நினைக்காத மாமாவை நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து எனக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது, இந்த படத்தில் எங்கேயுமே நம்ம தலையிடக்கூடாது, எங்கேயுமே நம்ம நிற்கக்கூடாது, அது எத்தனை பேருக்கு புரியன்னு தெரியாது, எங்கேயுமே நம்ம போகக்கூடாது, எங்கேயுமே நிற்கக்கூடாது, பாலாஜி என் பேரே சொல்லக்கூடாது, அப்போ தான் அதுக்கு ஒரு தனி மரியாதை. இங்கே வேறு வழியில் இப்போ சொல்லிதான், இதுவரை அவன் சொன்னதில்லை எங்கேயுமே, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை. வாசு இந்த படத்தில் என்ன பண்ணார், ஒன்றுமே பண்ணலை, அதுதான் வேணும், அதுதான் அவருடைய வெற்றி. ஸோ அதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணுவேன், தூரத்தில் இருந்தே கேட்பேன் என்ன நடந்துச்சு, எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு தெரியும் எனக்கு. ஆனால் இதான் அவன் கடைசியில் ஒரு நாள் தான் சொன்னான், எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க, எப்படி எல்லாம் பண்ணோம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லும்பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒருவேளை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி அப்படி தான், அவள் எங்கேயுமே வாசுவோட தங்கச்சின்னு சொன்னதே கிடையாது, ஒரு இடத்துல கூட சொன்னது கிடையாது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அவள் அட்மிட் ஆகிருந்தா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன், அப்போ அவள் சொல்கிறாள், இப்போ என்ன தப்பாக சொல்லாத, ஏன்னா நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை உன்னை நான் என் அண்ணன், ஆனால் நீ வந்து ஒரு மேக்சினில் நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன், அவள் நீ வாப்பந்தான் கொண்டு வரேன், நம்ம ஃபேமிலியை பற்றி எழுதிட்டேன், அந்த ஃபேமிலியில் என்னை பற்றி சொல்லிட்டேன்,
இனிமே யாராவது வந்து என்ன சான்ஸ் கேட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்து கேட்பேன், நீ கொடுத்துதான் ஆகணும். என் பேரை சொல்லாமலே இருந்தவ தான் என் தங்கச்சி. எல்லாருக்கும் வணக்கம். நந்தா மனஸ்வி. சாஷி தேட் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.